வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் எதை பத்திங்க பேச போறோம் பல பேர் வாழ்க்கைகளை தோல்வி அடைகிறாங்க நிம்மதியே இல்லை என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வருது இந்த வாழ்க்கை என்னடா இது இவ்வளோ போர் அடிக்குது அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள வருது இந்த வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம இருக்காங்க ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் போயிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையிலேயே இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா சில தவறான பழக்கங்கள் அவங்க கிட்ட இருக்கு அந்த பழக்கங்களை கண்டிப்பாக மாற்ற வேண்டும் பழக்கங்களை மாற்றினால் வாழ்க்கை கண்டிப்பாக மாறுங்க மகிழ்ச்சிகரமாக இருக்கும் செல்வகரமாக இருக்கும் மன அமைதியாக இருக்கும் எப்படிங்க பழக்கங்களை மாற்றுவது இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க சூப்பரான பல ஐடியாக்களை உங்களுக்கு நான் சொல்லி தரேங்க தமிழ் மோட்டிவேஷன் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்க வந்து ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க தான் எங்களோட எல்லா வீடியோஸையும் உங்களால பார்க்க முடியும் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும் அதுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புங்க பல பயனுள்ள தகவல்களும் வீடியோக்களும் தினமும் உங்களுக்கு வந்து சேரும் ஒவ்வொருத்தருக்கும் பல்வேறு கெட்ட பழக்கங்கள் இருக்குங்க சோம்பல் புலம்பல் தள்ளி போடுதல் பிறரை தவறாக பேசுதல் நிறைய படம் பாக்குறது சீரியல்கள் பாக்கிறது அதிக நேரம் வீடியோ கேம் விளையாடுறது நிறைய சிகரெட் பிடிக்கிறது நிறைய மது அருந்துவது அப்படின்னு நிறைய கெட்ட பழக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்குங்க இந்த பழக்கங்களை கண்டிப்பாக மாற்ற வேண்டும் நம்மளோட வாழ்க்கையை மாத்தணும்னா நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களை மாற்ற வேண்டும் பழக்கங்களை மாற்றினால் கண்டிப்பாக வாழ்க்கை மாறும் இந்த பழக்கங்களை எப்படிங்க மாத்துறது அஞ்சு ஸ்டெப் இருக்குங்க பொறுமையா கேளுங்க கேக்குறத வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுடைய பழக்கங்களை மாற்ற முடியும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக மாறுங்க முதலாவது உங்களுக்கு என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிங்க ஒவ்வொன்னா நீங்க மாத்தணுங்க ஒரே நேரத்துல அனைத்து பழக்கங்களையும் மாற்ற நினைத்தால் கண்டிப்பாக தோல்வி அடைவீர்கள் ஒவ்வொரு பழக்கமா நீங்க மாத்தணும் சரிங்களா முதலில் ஒரு பழக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பழக்கத்துல ஏன் நீங்கள் மாற வேண்டும் அதுக்கு வந்து ஆழமான ஒரு காரணத்தை நீங்க வந்து உருவாக்கணும் உதாரணத்துக்கு சோம்பல்னு வச்சுக்கோங்களேன் இந்த சோம்பலை ஏன் நீங்கள் மாற்ற வேண்டும் ஏன் நீங்கள் வந்து ஒரு சுறுசுறுப்பான மனிதராக மாற வேண்டும் அப்படின்றதுக்கு ஆழமான காரணம் இருக்கணுங்க சோம்பலின் காரணமாக வாழ்க்கையில எவ்வளவோ நீங்க இழந்திருப்பீங்க ஒரு முக்கியமான வேலை இதுதான் டெட் லைன் வச்சுக்கோங்களேன் அது வந்து நீங்க முன்னாடியே பண்ண மாட்டீங்க சோம்பலின் காரணமாக தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு கடைசி நாள்ல உட்காந்துக்கிட்டு பதற்றத்தோட பயத்தோட ஒரு படவடப்பா அந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க ஏன் சோம்பல் தான் காரணம் அந்த சோம்பல் இல்லாம சுறுசுறுப்பான ஒரு நபராக இருந்தீங்கன்னா முன்னாடியே அந்த வேலைய பொறுமையோட மன அமைதியோட மகிழ்ச்சியோட செஞ்சிருப்பீங்க அதே மாதிரி சோம்பலின் காரணமாக நீங்க வந்து நிறைய நல்ல ஜாப் இன்டர்வியூஸ்க்கெல்லாம் போகாம தள்ளி போட்டிருப்பீங்க இல்ல தவிர்த்துருப்பீங்க சோம்பலின் காரணமாக நிறைய மீட்டிங்க்கு நீங்க லேட்டா போயிருப்பீங்க சோம்பலின் காரணமாக எவ்வளவோ பல நல்ல விஷயங்களை நீங்க தள்ளி போட்டிருப்பீங்க அல்ல தவிர்த்துருப்பீங்க எனவே சோம்பலின் காரணமாக இவ்வளவு விஷயங்களை நீங்க இழந்திருக்கீங்க நீங்க சுறுசுறுப்பான மனிதராக மாறினால் எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரியான நேரத்துக்கு மீட்டிங்க்கு போக முடியும் சரியான நேரத்துக்கு வேலையை மகிழ்ச்சியோட மன அமைதியோட ஆனந்தத்தோட செய்து முடிக்க முடியும் எல்லா வேலைகளையும் சரியான நேரத்தில் சரியாக செய்து விட முடியும் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் நாம வந்து வாழ்க்கையில சில விஷயங்கள் செய்ய நினைப்போம் அதெல்லாம் சரியான நேரத்துல செஞ்சு முடிச்சாலே நம்மளோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நம்மளால எதையும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ஊக்கம் நமக்குள்ளேயே வருங்க எனவே இந்த மாதிரி காரணங்களை எல்லாம் நீங்க வந்து உங்களுக்குள்ள ஆழமாக கொண்டு செல்லுங்கள் நான் ஏன் சோம்பலில் இருந்து மீண்டு வர வேண்டும் அப்படின்றதற்கான இந்த காரணங்களை உங்க மனசுக்குள்ள ஆழமா கொண்டு போனுங்க அது உங்களோட ஆள் மனசுக்கு போகட்டும் இதுதான் ஸ்டெப்பு ரொம்ப 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 முக்கியமான ஸ்டெப்புங்க ஏன் இந்த பழக்கத்தை நீங்கள் மாற்ற வேண்டும் அப்படின்றதற்கு ஆழமான ஒரு காரணம் இருக்கணுங்க சரிங்களா ரெண்டாவது மாறிட்டீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்றத உருவகப்படுத்தி பாருங்க அதாவது கற்பனை செய்வது விசுவலைசேஷன் பண்ணுவது இப்படி பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு சக்தி கிடைக்கும் உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை மலரும் எப்பவுமே நமக்கு வந்து ஒண்ணு வேணும் அப்படின்னா முதல்ல நம்ம மனசுல அதை கொண்டு வரணும் நம்ம மனசு அதை நம்பணும் நம்ம மனசு நம்பனாதான் நாம நம்புவோம் அப்பதான் அந்த வேலையை நம்மளால வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் அப்பதான் அந்த எண்ணங்கள் நம்ம ஆள் மனசுக்கு போகும் பிரபஞ்சம் கிட்ட போகும் பிரபஞ்சமும் நமக்கு உதவியாக இருக்கும் ஊக்கமாக இருக்கும் நம்மளுடைய வேலையை செய்து முடிப்பதற்கு ஒரு உத்வேகத்தையும் சக்தியையும் அந்த பிரபஞ்சமும் கொடுக்கும் எனவே நம்ம வேலை வந்து சீக்கிரமாக முடியும் இந்த பழக்கங்களை மாற்றுவது எளிதாக முடியும் உதாரணத்துக்கு நீங்க அதிக நேரம் டிவி பார்க்கும் நபராக இருந்தீங்கன்னா நீங்க என்ன மாதிரி விசுவலைஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தோடனே அந்த நேரத்தை பயனுள்ளதா நீங்க வந்து யூஸ் பண்றீங்க நீங்க வந்து புக்ஸ் படிக்கிறீங்க எக்ஸசைஸ் பண்றீங்க இல்ல ஜிம்முக்கு போறீங்க இல்ல மெடிடேஷன் பண்றீங்க குடும்ப நபர்களோட நிறைய நேரம் நீங்க பேசுறீங்க இல்ல நண்பர்களோட பேசுறீங்க உறவினர்களோட பேசுறீங்க இப்படி அந்த நேரத்தை நீங்க பயனுள்ளதா வந்து யூஸ் பண்ற மாதிரி கற்பனை பண்ணுங்க சரிங்களா அப்படி கற்பனை பண்ணும்போது ஒரு உணர்வுபூர்வமாக பூர்வமாக நீங்க கற்பனை பண்ணணும் எப்படி கற்பனை செய்வது அப்படின்ற ஒரு வீடியோ சமீபத்துல இரண்டு தினங்களுக்கு முன்னாடி வாங்க பேசலாம் சேனல்ல வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோ லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுறேன் அந்த வீடியோ நீங்க தவறாம பாருங்க அந்த கற்பனை எப்படி செய்வது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி கற்பனை செய்வது ரொம்ப 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 ஏன்னா இப்படி கற்பனை செய்யும் போது அந்த உருவங்கள் உங்க மனசுக்குள்ள ஆழமாக பதியுது இது நடந்து விட்டது அப்படின்றத உங்க மனசு நம்புது எனவே இந்த பழக்கங்களை மாற்றும் இந்த ப்ராசஸ்ல உங்க மனசு உங்களுக்கு வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும் உறுதுணையாக இருக்கும் ஏன் அப்படின்னா உங்க மனம் நம்ப ஆரம்பித்து உங்க மனம் நம்பலன்னு ரொம்ப குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இன்ன நீ எப்பயுமே நிறைய நேரம் டிவி பாப்ப இது என்ன இது புது வேலை இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது எப்பவும் போல ஆபீஸ்ல இருந்து வந்தோமா அப்படியே பேக் அப்படியே தூக்கி போட்டோமா சோஃபால அப்படியே விழுந்தோமா டிவியை பாத்துக்கிட்டு இருப்போமா இதுதானே நம்ம பழக்கம் நீனே இது புக் படிக்கிற குடும்ப கிட்ட பேசுற நண்பர்கள்கிட்ட கிட்ட பேசுற உறவினர்கள் கிட்ட பேசுற ஜிம்முக்கு போற மெடிடேஷன் பண்ற இதெல்லாம் நமக்கு புதுசு இதெல்லாம் நீ செய்யறது வந்து செட் ஆகாது இது கண்டிப்பா உனக்கு வந்து யூஸ்ஃபுல்லே கிடையாது அப்படின்ற மாதிரி மனம் உங்களுக்கு உடச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால இந்த விசுவலைசேஷன் எக்ஸசைஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க மனம் நம்ப ஆரம்பித்து விட்டால் அது வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எப்பவுமே மனதை நமக்கு வந்து ஒரு நண்பனாக நம்ம மாற்றிக்கணுங்க அது ரொம்ப முக்கியம் மூணாவது ஒரு பழக்கத்தில இருந்து நீங்க மாறுறீங்க அப்படின்னா அதற்கான சூழலை நீங்க உருவாக்கணும் அந்த என்விரான்மெண்ட்டை நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணுங்க இப்ப நொறுக்கு தீனி சாப்பிடுற ஒரு கெட்ட பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னு வைங்களேன் நிறைய பேருக்கு இருக்கு நிறைய சிப்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட நொறுக்கு தீனிகள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க உடல் எடை போடும் அதுக்கப்புறம் உடம்பு குறைக்கிறது எப்படின்றத தேடி அலைஞ்சுகிட்டு இருப்பாங்க எனவே நொறுக்கு தீனிகள் சாப்பிடுற கெட்ட பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன் நீங்க ஒரு கடைக்கு போறீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறீங்கன்னா எந்த பக்கம் ஸ்நாக்ஸ் இருக்கோ அந்த பக்கத்துக்கு போகாதீங்க நீங்க வந்து அதை அவாய்ட் பண்ணுங்க அந்த பக்கமே நீங்க போகாதீங்க ஏன்னா இந்த பழக்கங்களை மாற்றும் இந்த ஆரம்ப காலங்களில் உங்க மனசு வந்து ரொம்ப ஒரு டெம்டேஷனா இருக்கும் சாப்பிட்லாமா சாப்பிடலாமா சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கும் உங்களை வந்து அதை உசுப்பி விட்டுக்கிட்டே இருக்கும் அட ஒரு முறை சாப்பிட்டுடலாம் நம்ம வந்து இப்ப மாத்திக்கிட்டு இருக்கோம் பழக்கத்தை அட ஒரு நாள் சாப்பிட்டா என்ன போகுது அப்படின்ற மாதிரி அது அந்த எண்ணங்களை வந்து உங்களுக்கு உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அதனால அதை வந்து நீங்க முழுமையாக அவாய்ட் பண்ணணும்னா கடைக்கு சென்றால் எங்கெங்கெல்லாம் அந்த சிப்ஸோ நொறுக்கு தீனிகளோ இருக்கோ அந்த பக்கம் நீங்க போகாதீங்க சரிங்களா அது ரொம்ப 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 முக்கியம் உங்கள் மனம் உறுதி அடையும் வரை நீங்கள் இந்த பழக்கங்களை மாற்றுவதில் வெற்றி அடையும் வரை அந்த சூழ்நிலையை நீங்க உருவாக்குங்க டிவி அதிக நேரம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க அந்த பழக்கத்தை மாற்றணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா முதல் வேலையாக கேபிள் டிவியை கட் பண்ணுங்க என் வீட்டில் டிவி இருக்கோ அது ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லாருமே அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நான் பார்க்க மாட்டேன் என் பழக்கத்தை மாற்றிப்பேன் அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டங்க அது வந்து பயங்கரமான ஒரு விழிப்பவர வேணும் மன உறுதி அதிகமாக இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் அந்த அளவுக்கு இருப்பது கடினம் ஏன்னா பல வருஷமா நீங்க வந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அது வந்து நீங்க நிறுத்தணும் அப்படின்னா அந்த சூழலை உருவாக்க வேண்டும் அந்த என்விரான்மெண்ட்டை நீங்க உருவாக்கணும் முதல் வேலையா கேபிள் டிவியை கட் பண்ணுங்க செலவு மிச்சம் இல்ல அதே மாதிரி உடம்பு நான் ஃபிட்டா வச்சுக்கணும் ஜிம்முக்கு போகணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரணும் வைங்களேன் நைட்டு தூங்கும் ஜிம்முக்கு போகும்போது என்ன டிரெஸ் போட்டுப்பீங்களோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே தூங்குங்க ஏன்னா நிறைய பேர் காலையில எழுந்த உடனே இருக்கிற முதல் சோம்பல் என்னன்னா எழுந்த அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜிம்முக்கு போகணும் அட ஒரு அஞ்சு நிமிஷம் படுத்து தூங்கலாமே ஒரு பத்து நிமிஷம் படுத்து தூங்கலாமே அப்படின்னு படுத்துருவாங்க அதுக்கப்புறம் லேட் ஆயிடும் நேரா எழுந்து ஆஃபீஸுக்கோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அப்படியே போயிடுவாங்க அதனால அதை தவிர்ப்பதற்காக அந்த சூழலை நீங்க உருவாக்குங்க நைட்டே அந்த ஜிம்முக்கு போகிறதுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க காலையில எழுந்த உடனே அட நம்ம ஜிம்முக்கான ட்ரெஸ் தான் போட்டிருக்கோமே இப்ப நம்ம கண்டிப்பா போலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வரும் சரிங்களா நாலாவது பழக்கங்களை மாற்ற ஆரம்பிக்கும் போது உங்களோட மனசு உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குங்க அடிக்கடி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பழைய நினைவுகளை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும் அந்த நேரங்கள்ல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சொன்ன மாதிரி ஏன் நீங்கள் மாற வேண்டும் ஏன் இந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும் அப்படின்ற காரணத்தை நீங்கள் நினைவு கூற வேண்டும் அதை ரீகலெக்ட் பண்ணணும் சரிங்களா அது ரொம்ப 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 முக்கியம் உதாரணத்துக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு அரசியல் நாட்டம் அதிகம் தினமும் நியூஸ் பேப்பர் படிக்காம வெளில போக மாட்டேன் அரசியல் செய்திகள் நிறைய பார்ப்பேன் அரசியல் விவாதங்கள் நிறைய பார்ப்பேன் நான் வந்து வாங்க பேசலாம் சேனல்லையும் ஆரம்ப கட்டத்துல அரசியல் பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன் ஒரு கட்டத்துல எனக்கு வந்து இது ஒரு கெட்ட பழக்கமா இருந்துச்சு என்னடா இது எல்லாரையுமே நம்ம விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கும் எல்லா அரசியல்வாதிகளையும் திட்டிக்கிட்டே இருக்கும் அவங்க பண்ற நல்லதை எதுவுமே நம்ம வந்து பெருமையா பேச மாட்டேங்கிறோம் அவங்க ஏதாவது தவறு பண்ணிட்டா அதை வந்து கடுமையா விமர்சிச்சுக்கிட்டு இருக்கும் அவங்க ஏதாவது செஞ்சாலும் அதுல வந்து இதுதான் பேக்ரவுண்ட் இருக்கும் இதுதான் கான்ஸ்பிரசி தியரி இந்த சதியாகத்தான் இருக்கும் அப்படின்னு நம்மளே ஏதாவது கண்டுபிடிச்சி மக்களுக்கு சொல்றோம் இது வந்து தவறான பழக்கம் இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் ஆனா ஆரம்பத்துல ரொம்ப 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 கடினமாக இருந்தது நான் கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனேயே யூடியூபுக்கு என்னோட கை ஆட்டோமேட்டிக்கா போவோம் யூடியூப் சேர்ச்சில் தந்தி டிவின்னு போடும் புதிய தலைமுறைன்னு போடும் நியூஸ் செவன் தமிழ் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும் இந்த பழக்கங்களை மாற்ற ஆரம்பித்தவுடன் இது பெரிய சவாலா இருந்துச்சுங்க அன்கான்சியஸா இந்த மைண்டு ஆட்டோமெட்டிக்காக இதை செய்ய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தினமலர் டாட் காமு இந்த மாதிரி பல விஷயங்களை ஆட்டோமேட்டிக்கா அந்த மைண்ட் செய்ய ஆரம்பிச்சிகிட்டே இருக்கும் உடனே நான் வந்து உள்ளே போந்து வந்து இல்லை இல்லை இது தப்பு தப்பு நம்ம வந்து பழக்கங்களை மாற்றும் முயற்சியில் இருக்கின்றோம் நம்ம எந்த வேலையை செய்ய வந்தோமோ அதை செய்வோம் நான் வந்து ஒரு எக்ஸல் சீட் உருவாக்கி வச்சிருந்தேன் அந்த எக்ஸெல் சீட்டில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது இருக்கும் நேரடியாக அந்த எக்ஸல் சீட் மட்டும்தான் நான் ஓப்பன் பண்ணுவேன் ஆரம்பத்தில் இது கஷ்டமாக இருந்து மனம் வந்து குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம வேலை பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு சீரியஸா பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்ப திடீர்னு ஒரு எண்ணம் வரும் நம்ம சின்ன வயசுல இருந்தே அரசியல் ஆர்வம் உள்ள மனிதன் எதுக்கு இப்போ விலகி போகணும் இது தப்பாச்சு மக்களுக்கு நம்ம நல்ல கருத்துக்கள் தானே சொல்றிருந்தோம் ஏன் இப்போ விலகி போறோம் இது தப்பு இது தவறான ஒரு வழி இது தவறான ஒரு அணுகுமுறை வா நீ போயிட்டு தந்தி டிவியில டிபேட் பாரு புதிய தலைமுறையில் டிபேட் பாரு நாட்டு நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ எந்த அரசியல்வாதி என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு மனம் வந்து குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் உடனே நான் என்கிட்ட சொல்லுவேன் இல்லை நான் வந்து இந்த பழக்கத்தை மாற்றி கொண்டிருக்கின்றேன் நான் இனிமேல் அரசியல் பேச மாட்டேன் அரசியல் செய்திகள் பார்க்க மாட்டேன் நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டேன் அப்படின்றத நான் முழுமையாக முடிவு செய்து விட்டேன் இதற்கு ஆழமான ஒரு காரணம் இருக்கின்றது மக்களுக்கு வந்து நல்ல கருத்துக்களை மட்டும்தான் சொல்லுவேன் மக்களுக்கு வந்து தன்னம்பிக்கையூட்டும் கருத்துக்களை மட்டும்தான் சொல்லுவேன் மக்கள் மனதில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவேன் மக்கள் மனதில் ஒரு ஊக்கத்தை உருவாக்குவேன் அவங்க குறிக்கோளை அடையறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு அவங்களை ஊக்கப்படுத்துவேன் இந்த விஷயங்கள கவனம் இருக்கும் என் வாழ்க்கையின் நோக்கமும் இதுவாகத்தான் இருக்கும் எனவே என் பழக்கத்தை நான் கண்டிப்பாக மாற்ற வேண்டும் அப்படின்னு ஆழமாக உணர்வு பூர்வமாக என் மனதிடம் சொல்லிக்கொண்டே இருப்பேன் அதுக்கப்புறம் தானாக வரும் இந்த எண்ணங்கள் வந்து குறைய ஆரம்பித்து விட்டது காலப்போக்கில் அது நின்று விட்டது அந்த எண்ணங்களே இப்ப இல்லைங்க எனக்கு வந்து இப்போ நியூஸ் பார்க்கணும் இல்லை நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்ற எந்த எண்ணமும் இப்பொழுது வருவது கிடையாது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தது அப்புறம் அது பழக்கம் ஆயிடுச்சு எனவே பழக்கத்தை மாற்ற நினைக்கும் போது உங்கள் மனம் தொல்லை கொடுக்கும் அதுக்கு நீங்க விழுந்துடாதீங்க ஏன் பழக்கத்தை மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு ஆழமான கருத்து உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கட்டுங்க சரிங்களா அஞ்சாவது பொறுமை ரொம்ப 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 அவசியங்க பேஷன்ஸ் அதாவது விடாமுயற்சி பொறுமை ரொம்ப இதெல்லாம் ஏன்னா சில பழக்கங்கள் பல வருடங்களா இருக்கும் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அந்த பழக்கங்கள் நீங்க இருப்பீங்க அந்த எண்ணங்கள் உங்களோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும் உங்க ஆள் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும் அது வந்து தானாகவே அந்த எண்ணங்கள் வரும் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம தானாகவே செய்வீங்க இந்த மாதிரியான பழக்கங்களை நீங்கள் மாற்றும் போது பொறுமை ரொம்ப 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 அவசியம்ங்க பொறுமையாக நீங்க வந்து டீல் பண்ணணும் எந்த நேரத்திலும் உங்கள் பொறுமையை இழந்து விட கூடாது ஒரு கட்டத்துல சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து ஒரு வாரம் முயற்சி பண்ணுங்க ஆனா முடியல இந்த எண்ணம் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கு நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் நான் திரும்ப பழைய பழக்கத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அப்படியெல்லாம் நீங்க பண்ண கூடாதுங்க பொறுமை ரொம்ப 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 அவசியம் அந்த எண்ணமா இல்ல நீங்களா முடிவு பண்ணுங்க நீங்க ஜெயிக்க போறீங்களா அந்த எண்ணம் ஜெயிக்க போறீங்களா நீங்க தாங்க ஜெயிக்கணும் உங்களோட மனசுக்கு நீங்க தான் டிரைவரா நீங்க தான் வழிகாட்டியா இருக்கணும் உங்க மனசு சொல்ற எல்லாத்தையுமே நீங்க கேட்டுட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில தோத்துருவீங்க எந்த பழக்கத்தையும் உங்களால மாத்தவே முடியாதுங்க எனவே நீங்களா உங்களுடைய எண்ணமா முடிவு பண்ணுங்க நீங்க தாங்க ஜெயிக்கணும் அதுதான் என்னுடைய விருப்பம் இந்த பழக்கத்தை மாற்றிய பிறகு நல்ல பழக்கம் உங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருப்பீங்க எவ்வளவு ஆனந்தமா இருப்பீங்க அதையெல்லாம் நினைச்சு பாருங்க உங்க மனம் குடைச்சல் கொடுக்கும் போது அதை திசை திருப்புங்கள் இந்த எண்ணத்தை இந்த பழக்கத்தை வெற்றிகரமாக மாற்றும் போது உங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு ஆனந்தம் உங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு பரிபூர்ண ஒரு சக்தியை நீங்க உணர்வீங்க அப்படின்றத நீங்க நினைவு கூர்ந்து பாருங்க கண்டிப்பாக இந்த பழக்கங்களை வெற்றிகரமாக மாற்ற முடியும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நான் வந்து பல பழக்கங்கள் வெற்றிகரமாக மாத்திருக்கேங்க கடந்த சில ஆண்டுகள்ல உதாரணத்துக்கு நான் இப்ப இந்த அரசியல் செய்திகளை பார்ப்பதை நிறுத்தினேன்னு சொன்னல அது ஒரு பழக்கம் இந்த மாதிரி பல பழக்கங்கள் நான் மாத்திருக்கேன் எனவே உங்களுக்கும் சாத்தியம் இந்த ஒவ்வொரு பழக்கத்தையும் நான் மாற்றி அதில் வெற்றி அடையும் போது அதுல வந்து ஒரு எல்லையற்ற ஒரு ஆனந்தம் இருக்குங்க அது வந்து ஒரு ஆனந்தம் அதை வந்து வார்த்தையில் விவரிக்கவே முடியாது அது அந்த ஆனந்தம் அந்த பரவசம் உங்களுக்குள்ள வரணுங்க அதுதான் என்னுடைய ஆசை அதுதான் என்னுடைய நோக்கம் எனவே உங்களுடைய கெட்ட பழக்கத்தில் இருந்து மாற்றுவதற்கான முயற்சியை இறங்குங்கள் அந்த வேலையில் இறங்குங்கள் இந்த அஞ்சு ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக நிச்சயமாக உங்களால உங்க கெட்ட பழக்கங்களில் இருந்து மீண்டு வர முடியும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க இப்ப கமெண்ட் பதிவு பண்ற நேரங்க என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் பழக்கங்களை மாற்றுவேன் மகிழ்ச்சியாய் வாழ்வேன் பழக்கங்களை மாற்றுவேன் மகிழ்ச்சியாய் வாழ்வேன் அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணுங்க நீங்க வந்து உங்களோட பழக்கங்களை மாற்ற போவீங்க அப்படின்ற எண்ணம் உங்களோட மனசுக்குள்ள போகட்டும் உங்களுடைய ஆள் மனதிற்கு செல்லட்டும் பிரபஞ்சத்திற்கு செல்லட்டும் உங்க பழக்கங்களை உங்களால வெற்றிகரமாக மாற்ற முடியுங்க நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உடல் நலத்துடனும் மனநலத்துடனும் உணர்வு நலத்துடனும் செல்வ செழிப்பாக மன அமைதியாக ஆனந்தமாக சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்கின்றேன் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ நீங்க பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றிங்க